on, come on, come on, come on, come on, yeah, come on. This is the temple of Lord Muruga, Tamil god, 500 years old. Yeah, built by Chola dynasty, internet. Oh. Hey, I want Tamil music. Hey, Tamil music? Yeah. In Tamil Nadu, even rock sings. Rock sings? Yes, yeah. Look at that, yeah. Kundratile kumaranukku kondattam, ange kumindadama pengalalla vandattam, vandattam. Kundratile kumaranukku kondattam. Velmuruga, vetri velmuruga. Aloka! Velmuruga, vetri velmuruga. Yenda paattu solli tharen, inga time alla waste pandra. பாவ எங்கயோ பிறந்து எங்கயோ வளர்ந்து நம்ம நாட்டை பத்தி கேள்விப்பட்டு என்கிட்ட வந்திருக்காங்க. ஏன் பாட்டை உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் கத்து கொடுக்குறேன். உனக்கே அவுத்துருச்ச சுழி, இந்த ராமாயணத்துல வர அனுமார் எப்படி இருப்பாரு எப்படி இருப்பாருன்னு கேட்டீங்கல்ல, இந்தா இப்படித்தான் இருப்பாரு. கையெடுத்து கும்பிட்டுக்குறேங்க. சும்மா விளையாட்டுக்கு சொன்னப்பா. சரி, உங்க பெரியப்பா சுப்பிரமணியா எப்படி இருக்காரு? மிக்சிங் கரெக்டா இருக்கானே? உன் கைப்பக்கம் யாருக்கடா வரும்? நாக்கில பட்டதும் சும்மா சோர்ந்து ஏறுதுடா. நான் ட்ரா பண்றேன். கையில் இருக்கிற சீட்டை வச்சு ஆட்டத்தை முடிவு பண்ணக்கூடாது. நமக்கு வேண்டியதெல்லாம் கட்டில தான் இருக்கு. அதை எப்படி நம்ம கையில கொண்டு வரதுன்னு பார்க்கணும். அதான்டா ஆட்டம். எடுத்தாடு. எத்தனை ஆடு மறைச்சாலும் புலிய தடுக்க முடியாது. காவிரி நதி பிரச்சனை நிறுத்தடா. சின்ன வயசுல இருந்து இதே தான் படிச்சுட்டு இருக்கேன். பன்னெண்டாம் பக்கம் திருப்பு. காதல் கிசுகிசு. அதேபடி பிரகாசம் படத்தில் நடித்த மூன்று எழுத்து தேசிய பறவை பெயர் கொண்ட நடிகைக்கும் வடமுழுக்க தேமே என்று 20 லட்சமா? அது அவுட் ஆஃப் சிட்டியாச்சே. ரியல் எஸ்டேட்டா? ஆமாண்ணா. ஏய், பேரம் பேசாம வாங்கி போடு, விலை ஏறிக்கிட்டே போகுது. சரிங்க. ஜோடியாக சுற்றுவதால் 1-1-2 என்று கூட்டி சொல்கிறார்கள் கணக்கு தெரிந்தவர்கள். பாத்தியா, ஒரே நேரத்திலே நம்ம ஐக்யூ ஜெனரல் நாலேஜ் எல்லாத்துக்கும் சவால் பண்றாங்க. இது நியூஸ். ஹலோ, பேதாச்சலம் ஹியர். ஷோ, போச்சுடா. போன தடவை எனக்கு 50,000 நஷ்டம். என்னன்ன பெட்டிங்கி? கிரிக்கெட் பெட்டிங்கி. சரி, அதை விடு. அந்த நடிகை யாரு கண்டுபிடிச்சீங்க? எல்லாத்தையும் தூக்கி எறிங்கடா. இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் தூக்கி எறிய சொல்ற? நீ பிறந்த நேரமும் வாஸ்தவம் சரியில்லை. அதனாலதான் நீ இந்த வெட்டி பசங்களோட சேர்ந்து குடிச்சிட்டு கும்மாளம் போடுறதுக்கும் சீட்டு ரேஷனு காசு அழிக்கிறதுக்கும் அதான் காரணம். அப்படியா? உனக்கும் தான் முகத்துல வாஸ்து சரியில்லை. உன்னை பார்த்துட்டு தொடங்குற எந்த காரியமும் விளங்க மாட்டேங்குது. இப்ப பாரு, 500 ரூபாய் போச்சு. அதுக்காக உன் குடமுழகா மூக்கு இடிச்சு காதுல வச்சா கட்ட முடியும்? அடே, நான் உன்னை பெத்தவடா. அந்த மரியாதை மனசுல கொஞ்சமாவது இருக்கட்டும். மரியாதையா? மரியாதை பத்தி நீ எங்கிட்ட பேசுறிய? இவங்க எல்லாம் இந்த ஊர்ல இருக்கிற இளவட்ட பசங்க. என்னது இளவட்டமா இவனுங்களா? அவன் தலையில அரைவட்டம் முக்கா வட்டம்னு வழுக்க விழுந்து கிடக்குது. இளவட்டமா இளவட்டம் மூதேவிங்க. டேய், நான் பெத்த மகனே, ஏண்டா இப்படி பண்ற? நல்ல வேலை இந்த கொடுமை எல்லாம் பாக்குறதுக்கு உங்க அப்பா உயிரோட இல்ல. எல்லாத்தையும் நீயே இருந்து அனுபவிச்சுக்கிட்டேன்னு என்ன மட்டும் அனாதைய விட்டுட்டு போயிட்டாரு. டேய், நீ திருந்தவே மாட்டியா? நீ திருந்தவே. என்னடா ஏன் முஞ்சிய பாத்துக்கிட்டு இருக்கீங்க? தூக்குடா, எடுக்கடா. உன் தலையில நல்ல முழக அரைக்கும். ஆஹா ஆஹா, நீ போற இடத்துக்கு நான் விரட்டி விரட்டி வரேனே, என்ன நீ கண்டுக்கவே மாட்டேங்கிறீயே. ஐ லவ் யூ. ஐயோ, வெள்ளக்காரப்பையில எது சொன்னாலும் சிரிக்கிறியே. நீ உங்க நாட்டுக்கு போகும்போது என்னை கூட்டு போ, நிறைய பாட்டு சொல்லித்தாரு. ஏ கெட் தி விசா. See you later. ஆஹா, ராக்கிங் கிளைமேட். பா, என்ன லொகேஷன் மா, எக்ஸ்ட்ராடினரி. ஏய், என்னாச்சு? வீட்ல அக்காவோட கல்யாண வேலையெல்லாம் மும்முரமா நடக்குது. அதுக்குள்ள இளங்கு இருக்கல, பாத்துக்கப்பா. ஏய், வெள்ளம் திங்கற ஒட்ட வரல் சப்பற இன்னொருத்தனா? அப்பிய அந்த கிளவியிட சொன்ன, நான் இவள கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். டேய், வேல தலவலி பத்தியா போ. என்னதுக்கு மாலூர? தலவலி சொன்னல. நான் சொல்ல இல்லமா? இல்லமா, நான் சொல்லலமா? சொன்னேன். ஏய், இல்ல சொல்லலமா? சொல்லல. இல்ல, என்ன புடிக்கும்னு சொல்லு. புடிக்கும். ரொம்ப புடிக்கும்னு சொல்லு. ரொம்ப புடிக்குமா? ஆமாமா, ரொம்ப புடிக்கும்.
இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? வேதாச்சலம், உன் வீட்டுக்கு மருமகளா வரப்போற பொண்ணுக்கு பின்னாடி பெரிய லவ் ஸ்டோரியா இருக்கு தெரியுமா? இப்படி ஒரு லெட்டர் எழுதி உன் அப்பா கடுப்பிலாமா? சூப்பர் ஐடியா சொல்லுங்க. இத சொல்லுங்க. அப்படி சொன்னா அந்த நிமிஷமே எங்க அப்பா உன்னை வெட்டி போடுவாரு. அந்த சிரிச்சு பார்க்க அப்படி இருக்குல்ல, ஒரு கொலைக்காரனா? ஏய் என்னம்மா, இந்த கல்யாணத்தை நிறுத்த ஐடியா கொடுக்க சொன்னா என்ன கொலை பண்றதுக்கு ஐடியா கொடுக்கற? ஏன் உனக்கு இந்த கொலை வேற? டேய் அவன் நிறைய சினிமா பாப்பாடா. பட் வள்ளி ராஜினி ஃபிலிம்ஸ் டாலிங் சேம் டேஸ்ட். நம்ம சிவாஜி செகண்ட் ஹாப்ல அந்த சாங் இருக்கு பாத்தா பிரேட் தான உனக்கு. கொஞ்சம் சீரியஸா பேசிக்க மாட்டியா? சீரியஸ் தானே? ஹே, உன் வீட் நம்பர் சொல்லு. உன் அப்பா கிட்ட குரல மாத்தி நானே நம்ம லவ் ஸ்டோரிய சொல்றேன். சொல்லு நம்பர் சொல்லு. அனிதா, அனிதா பட்டிங் பேக் பேக். அம்மா அம்மா என்ன மாச்சு, என்ன ஆச்சு சொல் சொல். எங்க அப்பாக்கு தான் எதுவும் தெரிய கூடாது சொன்னல்ல. சி, உன் அப்பாக்கு தெரிய கூடாது, இவன் அப்பாக்கு தெரிய கூடாது, அவன் அப்பாக்கு தெரிய கூடாது, உள்ள எந்த பிறகு தெரிய கூடாது. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், நம்ம கல்யாணம் நடக்கணும். எப்படி இதெல்லாம் நடக்கும்? எங்க கல்யாணம்? அடிச்சனா? ஏய் ஏய், இதெல்லாம் வேலைக்காவது. வா ஓடி போலாம், வா ஓடி போறதுக்கு 5 நிமிஷம் ஆகாதுடா. ஓகே வா நில்லுடா. ஐயோ, ஓடி போறதுனால இந்த பிரச்சனை தீராது. யார் மனசு கஷ்டப்படாம எந்த ஒரு சண்டை இல்லாம நாம நினைச்சது நடக்கணும். வேற ஏதாவது யோசியண்டா. என்ன ஐடியா? காதல் வராதா, காதல் வராதா. லூசு பேலே, உனக்கு உன் மூஞ்சிக்கு வெள்ளக்கார புள்ளையா வந்துட்டியா? வெள்ளக்காட்டு கருப்பட்டியே. இல்லச்சா, ஒரு நிமிஷம் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கிச்சா, என்ன பேசணும்? என்ன விஷயம்? உன்கிட்ட ஒரு உதவி வேணும். அதான் என்னடா உதவி தேவின்? நான் யாரு? என்ன பிரச்சனை? வாய்க்குள்ள தலைய விட்டு சொத்தப்பல்ல புடுங்க சொல்றீங்களே, இது நடக்கிற காரியமா? இப்ப இவே இப்ப பண்ண முடியாது. என்ன பண்ணுவீங்க? கொள்ளே போட்டுருவேன். உதவி ஏற்கிற முறையாடா இது? உங்களை உதவின்னு உசுர கேக்குறீல பண்றே. சந்திரமேடு, சூரியமேடு, சனிமேடு, குருமேடு, வடக்க காசிமேடு, தெக்க சூளமேடு, அஞ்சஞ்சு பத்து, பத்துல எட்டு போச்சுன்னா மிச்ச ரெண்டு. அம்மா பேர் ரெண்டு எழுத்து, துர்கா. சரியா தாயே? ஐயோ சரியா சொல்றிய சாமி. என்ன சொல்லு சாமி? ஆத்தா உனக்கு தங்கமான குணம். ஆமா, இந்த வீட்டுல ஒரு சுகாரியம் நடக்க இருக்கு, ஆனா அது நடக்காது. ஐயோ ஏன் சாமி இப்படி சொல்ற? விசேஷம் குறிச்சதுக்கு பின்ன விபத்து ஒண்ணும் நடந்திருக்கு. தெளிவாதே சொல்றேன் தாயே, உன் மயம் வகுத்து பேரனுக்கு கல்யாணம் நினைச்சிருப்ப, அதுல தோசை இருக்கு, அது நடக்காது. என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஊரு பூரா தெரியும், அதை வச்சு காசு பண்ண பாக்குறியா? அது அவங்களே கொடுத்துட்டா சார். ஜெய் ஜக்கம்மா. ஜக்கம்மா சொல்றத நான் உங்கள்ட்ட எடுத்து சொல்றேன் சாமி. எப்படி சொல்றேன்? ரேகையில இதெல்லாம் இருக்கா? இல்ல இது பிரசன்ன ஜோதிடமா? இல்ல முகக்குறி வச்சு சொல்றியா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சாமி தெரியும்? இப்பதான் இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கு. இது அவங்க சொல்லவே இல்லையே. யாரு? ஜெய் ஜக்கம்மா. எங்க? ஏன் தப்பா தங்கிருக்க? மயானத்துல தங்கிருக்கு சாமி. மலையாள பகுதி ஜெய் ஜக்கம்மா அருளால பாதி சாமத்துல நான் மயானத்துல முழிச்சிருந்து மந்திரத்தை உச்சரிச்சு அவ எனக்கு சொல்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல சந்தேகம் வரக்கூடாது. இப்பதான் கொஞ்சம் சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? இந்த மலையாள பகவதி தமிழ்ல உங்ககிட்ட எப்படி பேசுன? அவ அவ என்கிட்ட இங்கிலீஷ்ல தான் பேசுனா. நான் உங்களுக்கு தமிழா அத மாத்தி டிரான்ஸ்லேஷன் பண்றேன். டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருடா, முக்கியமான விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ சொல்லு சாமி. மலையாள பகுதி சொன்னத உன் குடும்ப நன்மைக்காக சொல்றேன். உன் குடும்பத்துல தோஷம் இருக்கு. ஆமாமா, எனக்கு ரெண்டு நாளா ஜலதோஷம் இருக்கு. டேய் கேக்க விடுறா, நீ சொல்லுப்பா. சொல்றேன், கல்யாணம் இப்பதைக்கு நடக்க கூடாதா? ஐயோ, தோசை கழிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சாமி? பூதானம், கோதானம், அன்னதானம், எந்த தானம் கொடுத்தாலும் நடக்காது. நிதானம், நிதானம் வேணும். கல்யாணத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடு. எவ்வளவு நாள்? ஒரு 14 வருஷம். 14 வருஷமா? அவங்க அப்படித்தானே சொல்லி இருக்காங்க. யாரு?
மலையாள பூபதி. பகவதி தானே? ஆமா, மலையாள பூபதி. பகவதிங்கிற பூபதிங்கிற. Hey, this is my cooling glasses. How did you get it? Hey, kitcha. இங்க மாட்டி விட்டானே. அனிதா மாட்டோ. ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ கைய உரி விட்டாளே. ஐயோ ஆத்தா, கால ஒடிச்சு விட்டாயலே. ஐயோ ஆத்தா, பிட்டுக்கிழமை பிச்சு விட்டாயலே. ஐயோ கண்ணத்தை பிச்சு விட்டாயலே. ஐயோ அம்மா, வலி தாக முடியலே ஆத்தா. ஐயோ அம்மா ஆத்தா. கிச்சா, என்ன உங்க அப்பன கிழவியை சேர்ந்து என்னை அம்மியில வச்சு ஆற அறைன்னு அரைச்சு எடுத்து விட்டாங்க. நான் குளிக்கும் போது கூட அழுத்தி தேய்ச்சு குளிச்சது இல்ல. அழுக்கு புலையினால் பரவாயில்லன்னு பூ போல ஒத்தி அழிப்பேன். இந்த பூவை பிச்சு எரிஞ்சுட்டாளடா. ஐயோ கிச்சா, எப்படி கிச்சா கண்டுபிடிச்சாங்க? நம்ம வேஷத்தை அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமா? நம்ம ஜூலி உடுத்த கூலிங் கிளாஸ் இங்க போட்டு போனேன். மாறு வேஷத்துல போன என்ன, நம்ம ஜூலிக்கு அங்க அடையாளம் தெரியல. இது என் கிச்சாவுக்குள்ள கொடுத்தே, நீ என்னடா போட்டிருக்கேன்னு புடுங்கிச்சு தேசங்களை ஜோச்சு. ஆமா, நான் அடி வாங்கிட்டு இருக்கும் போது நீங்க எங்க போயிருந்தியா? தோட்டத்துல. நம்ம ஊர் ஆத்துமன் இல்ல? ஆமாமாமா, நம்ம ஈஸ்வரி தான் சமைச்சா. அப்படியா? ஏதா அதே வெள்ள பூடு சின்ன வெங்காய புளி கரைச்சு ஊத்துறியா? அது எனக்கு ரொம்ப பிடிக்கு. போத்தா போத்தா, வயிற்ற பசிக்கு எடுத்துக்கலாம். சீக்கிரம் போத்தா. என்னது இல்லையா? அட பாவியல, உங்க கல்யாணத்துக்காக உசுர அடமான வச்சிருக்கு. ஆத்து மீன் இல்ல, குளத்து மீன் இல்ல. உங்க காதலுக்கு உதவி பண்ற விட இந்த மலையில இருந்து விழுந்து தற்கொலை பண்ணி சாகலாம். போகலாம். செத்து போன பயந்தீல. நான் எதுக்குடா உங்க காதலுக்காக சாகனு? எனக்கா காத்துக்கிட்டு இருக்கா ஜூலி, அவளோட இருக்கு ஜாலி. நீங்க மட்டும்தான் டூவேட் பாடுவீங்களா? நாங்களும் பாடுவோம். நான் இப்படி மியூசிக் போடுவேன், என் ஜூலி இப்படி ஆடுவா. இங்க இல்ல பாடி இல்ல பிளே. அந்த கிழவிக்கு ஒரு நாளைக்கு இருக்கு. நீ கொஞ்சம் வேணா வேணப்பா, தப்புப்பா வேணா. பரவாயில்ல குடி. வேணப்பா பிளீஸ்பா. குடிங்கிறேன். அப்பா வேணப்பா பிளீஸ். குடின்னு சொல்றேன். சரி, உங்களுக்காக கொஞ்சம். இழுப்பு விளையாட்டுல என்னோட நிறுத்துக்கோ. என் மரம்ப கூட டான்ஸ் ஆடுறியா? அது நெருக்கமா நின்று ஆடுறியா? கொன்னிடுவேன். நான் பாக்குறதுக்கும் பழகிறதுக்கும் மட்டும்தான் சாதுவா இருப்ப. கோவப்பட்ட நாடு தாங்காது. நீ சின்ன பையன், என் கோபத்தை நீ பார்த்தது இல்லையே. ஊர்ல கேட்டு பாரு, உன் வயசுல நான் பெரிய ரவுடி. கோபம் வந்துடுச்சு, ஒரே போடு. பழகிட்டேன்னு பாக்குறேன். இல்ல, லாஸ்ட் வாணி. இனிமே என் மருமகளை நீ பார்க்க கூடாது, பேசக்கூடாது. ஏன், அவ பேரை கூட நீ சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதுன்னா அவ பேரை நீ நினைக்கவே கூடாது. மீறி நினைச்ச தொண்டக்குழில அருவாலை வச்சு சதுக்கிடுவேன். புரிஞ்சுதா? எனக்கு எதுவுமே புரியல, ஒரே பயமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் குடிச்சுக்கிட்டுமா? எடுத்துக்கோ. நான் சொன்னது நீ மறந்துடாது. குளிக்க போறியா? என்ன சொன்ன திருப்பி சொல்லடா. என் மருமக கூட நீ நெருக்கமா பழக கூடாதுன்னு சொன்னேன். புரிஞ்சுதா? உனக்கு தான்டா புரியல. என்னடா மருமக மருமகன் ஒரு சத்தம் போடுற? உன் மருமக அனிதாவும் நானும் சிட்டில ரொம்ப க்ளோஸ். நாங்க எப்படி எல்லாம் சுத்தறோம் தெரியுமா? டேய், அவன் லவ்வர்டா. லவ் 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 லவ்வர். என்ன சொல்ற? இன்னும் சொல்றேன். என்ன, சென்னையில இருந்து இங்க கூட்டிட்டு வந்தது யார் தெரியுமா? யாரு? உங்க பையன். ஐயோ, இளங்கோ. எதுக்கு தெரியுமா? அனிதாவையும் என்னையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான். அப்ப இந்த கல்யாணம்? எந்த கல்யாணம்? எதுவுமே நடக்காது. அதை நிறுத்துறதுக்கு தான் நான் இங்க வந்தேன். பிரதர், இந்த மொக்கார் வேலை வச்சு என்ன மிரட்டுறியா? இதால வெங்காயத்தை கூட வெட்ட முடியாது. யாருக்கிட்ட? நான் சென்னை. சென்னையில எப்படி இருக்கும் தெரியுமா? நீ துப்பாக்கி பாத்திருக்கியா? ஏகே பாடிசா, அதுவும் துப்பாக்கி தான். ஒரே காலி. என்ன சத்தம் பெருசா போகுது? நீ சென்னை என்று சொன்ன நான் பயந்துடுவேன் நினைச்சியா?
இது எங்க ஊர்டா? இத தாண்டி நீ ஓரடி காலை நிறுத்தி வச்ச வச்ச எடுத்துடுவேன் திருப்பி வச்ச முதல் குடிக்கணும் என்ன கல்லு காலாயிருச்சு அவர் எப்படி குடிச்சிருக்கான் அனிதா மூஞ்சில எட்டி ஓத என்னடா பாக்குற அனிதா அனிதா அடிக்கிற அனிதா வேணும் ஏற்கனவே எங்க அப்பா ஒரு பெரிய லூஸ் அவர்கிட்ட போய் எல்லாம் உண்மை சொல்லிட்டேன் நாளைக்கு கால அனிதாவோட அப்பா கிட்ட எல்லாத்தையும் புட்டு 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 வைக்க போறேன் வைக்கட்டும் கல்யாணம் நின்றுல போதும் இது எனக்கு தெரியாதா அனிதாவோட பேரு கெட்டு போகாம இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவார் தெரியுமா இந்த கல்யாணம் மட்டும் நடக்காம போச்சுன்னா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அசிங்க அசிங்கமா பேசுவாங்க அவங்க அப்பா முகத்துல காரி துப்புவாங்க இதெல்லாம் தேவையா யார் மனசும் கஷ்டப்படாம இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அதுக்கப்புறம் உங்க காதல் கத்திரிக்கை அவங்க அப்பாவுக்கு புரிய வைக்கணும் அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டது அதுக்குள்ள எல்லாத்தையும் கெடுத்துட்டா எங்க பிடிச்ச இந்த லூசா என்னடா என்ன